நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகையானது கடந்த 15ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதனையடுத்து 1 கோடி பெண்களுடைய வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்ட நிலையில் இன்னும் ஏராளமான பேருக்கு குறுஞ்செய்தி வந்தும் இன்னும் பணம் வரவில்லை என்று கூறப்பட்டது. இந்நிலையில் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டோருக்கு நாளை முதல் உதவி மையம் செயல்பட தொடங்கும் என்று அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. விண்ணப்பம் நிராகரிப்பு, மீண்டும் விண்ணப்ப பதிவு, ஏற்கப்பட்ட விண்ணப்பதாரர்களின் வங்கி கணக்குக்கு தொகை வராமல் இருப்பது உள்ளிட்ட அனைத்து சந்தேகங்களுக்கும் உதவி மையத்தை அணுகி தீர்வு காணலாம். நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு நிராகரிக்கப்பட்டதன் காரணத்தை அனுப்பக்கூடிய பணி தொடங்கியுள்ளது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் வந்தும் அமௌண்ட் வந்து வரலையோ அவங்க வந்து உதவி மையத்தை நாடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உதவி மையமானது செப்டம்பர் 19ஆம் தேதியான நாளை முதல் தொடங்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை சம்மந்தப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தீர்வு காணப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் புதுசாக விண்ணப்பிக்கலாம், அல்லது உங்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கு, நீங்கள் மேல்முறையீடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய் விண்ணப்பிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்தும் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துலேயும் உதவி மையத்தை நாடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.